வணக்கம். தற்போது கேரளாவில் தங்க கடத்தல் பிரச்சனைங்கிறது மீண்டும் பூதாகாரமாக வருது. அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரணை வலயத்துக்குள்ளே கொண்டு வராங்க. சிபிஎம் கட்சி பெயர் வரல தொடர்ந்து அடிபட்டு கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த சூழ்நிலையில் தேர்தல் வேற இன்னும் ஒரு 5 மாதத்தில் வர இருக்கிற அந்த நிலையில் இந்த வழக்கு என்பது சிபிஎம்க்கு வந்து ஒரு செட்பேக்காக இருக்காதான்? அதாவது தங்க கடத்தல் விளக்க விரிவாக உடச்சி பேசணும் எல்லா ஊடகங்களும், அதில் என்ன நடக்குதுன்னு மக்களுக்கு சொல்லணுங்கிறது தான் எங்கள் நிலைப்பாடு. அதனால் ஒரு செட்பேக்கும் கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து சேகர் ரெட்டின்னு ஒரு வழக்கு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம், சிபிஐ எஃப்ஐஆர் கூட போடாமல் அந்த வழக்கை கைவிட்டுட்டாங்க. ஆனால் கேரளாவை பொறுத்த வரைக்கும் இந்த தங்க கடத்தல்னு ஒரு புகார் எழுந்தப்பவே முழுக்க முழுக்க எங்கள் மாநில அரசு சாராத நிறுவனங்கள் இதை விசாரிக்கணும்னு முதல்வர் கேட்டுக்கிட்டார். முதல்வர் அனுமதிக்காமலாம் எந்த மத்திய அரசு நிறு முகமையும் மாநிலத்துக்குள்ளே வந்து விசாரணையெல்லாம் நடத்த முடியாது. நாங்கள் அந்த விசாரணை முழுமையாக நடக்கணும்னு சொல்கிறோம். ஊடகங்களில் ஆரம்ப நாட்களில் செய்தி போட்டாங்க. அதுவும் இன்னும் சில பத்திரிகைகள் தமிழ்நாட்டில் நல்ல பெயர் வாங்கின பத்திரிகைகள் குற்றப்பத்திரிகையில் முதல்வர் பெயர் அப்படின்லாம் போட்டாங்க. அது எப்படின்னா முதல்வர் பெயர் இருந்துச்சான் அதில், அவ்வளோதான். அவர் குற்றவாளின்னு இல்லை, அதுக்கே இந்த ஊடகங்கள் திருச்சி செய்தி போட்டாங்க. அந்த ஊடகத்துக்கிட்டே இப்போ என்ன கேட்குறோம், இப்போ நடக்கிறதையும் சேர்த்து எழுதுங்க. ஏன்னா நேரடியாகவே பிஜேபியுடைய தொழிற்சங்க தலைவர் பிஜேபி சார்ந்து பிஜேபி ஆதரவாளராக இருக்கக்கூடியவங்கள்லாம் இந்த வழக்கில் பெயர் குறிப்பிட்டு அம்பலமாய் நிற்கிறாங்க. ஏன்னா இந்த ஸ்வப்னா முதல் சிக்கின உடனே ஃபஸ்ட்டு ஃபோன் அடித்த போலீஸை வந்து இந்த விசாரணையை வந்து எப்படியாவது தடுக்கணும்னு ஃபோன் அடித்த அந்த முதல் ஃபோன் கால் வந்து ஒரு பிஜேபியை சார்ந்த தொழிற்சங்க தலைவரோடது. அங்கேருந்து ஆரம்பிக்குது பிரச்சனை. இப்போ என்ன பிரச்சனை, அந்த ஸ்வப்னா சுரேஷுடைய ஃபோன் கால், அவங்க ஃபோன் பேசினது வந்து இன்றைக்கி லீக் ஆகிருக்கு. யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியாது, ஏன்னா இது வந்து ஜெயிலிருந்து வரல, அது கன்ஃபார்ம். அவங்க விசாரணை செய்யப்பட்ட இடத்துலருந்தான் வந்திருக்கு. ஆனால் அந்த ஃபோன் காலில் என்ன இருக்குது, மத்திய அரசு முகமை அவங்க ஏதோ ஒரு வாக்குமூலத்தை அவங்களே எழுதிக்கிட்டு அதில் வந்து முதல்வருக்கோ அல்லது அரசியல் தலைவர்கள் யாராவது ஒருவருக்கோ சம்பந்தம் இருக்குதுன்னு சொல்லுங்க, அப்போ நாங்கள் உங்களை அப்ரூவர் ஆகிறோம்னு சொன்னதாகத்தான் அதில் வருது. இது லீக்கான கால், ஊடகங்களில் வந்தது. இந்த காலிலிருந்து தான் இன்றைக்கி விஷயங்கள் மாறுது. இன்றைக்கி வந்து அந்த அமலாக்கத்துறையுடைய நோக்கம் என்ன, அதான் நமக்கு வந்து கேள்வியாக நிற்கிது. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசாங்கத்தை நீங்கள் வந்து அரசியலாக மோதுங்க, அது வேற. மத்திய அரசு முகமைகளை வச்சுக்கிட்டு மோதுறது இருக்குல்ல, அது இன்றைக்கி அம்பலமாயிருக்கு. அதனுடைய பின்னால் இருக்கிற சதி எப்படி எவ்வளோ பெருசாக இருக்கும்னு பார்த்தா அந்த மாநிலத்தையே சிதைப்பதற்கான முயற்சி அதுக்குள்ளே இருக்குன்னு தான் நாங்கள் பார்க்குறோம். இல்லை, இப்போ இந்த ஆடியோ லீக்கை வந்து அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சியில் என்ன சொல்கிறாங்க, இப்படி ஒரு ஆடியோ லீக்கு இப்படி ஒரு செயற்கையாக தான் வந்திருக்கணும், இது இங்கே உள்ள ஆளும் மாநில அரசினுடைய வேலையாக தான் இருக்க முடியும். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, ஈவன் அங்கே உள்ள காங்கிரஸ் தலைவர் எனக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு, அவங்க சொப்னாக்கு வந்து இவ்வளவு சரளமாக மலையாளமே பேச வராது, அந்த அம்மா பெரும்பாலும் ஆங்கிலத்தில் தான் பேசுவாங்க. இப்படிப்பட்ட நிலையில் இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ திட்டமிட்டு இவங்க சிபிஎம்க்கு ஃபேவராக இங்கே உள்ள ரூலிங் கவர்மெண்ட் செஞ்சதா எங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னு அங்கே உள்ள காங்கிரஸும் பாஜகவும் சொல்கிறாங்க. அதான் அப்படி தானே சொல்ல முடியும். ஆனால் இந்த வழக்கில் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து பாருங்கள். சரி, அது கூட வேண்டாம், இப்போவே அந்த இந்த ரிலீஸ் ஆனதுலேயே வச்சுப்போம். அது அவங்க பேசினது இல்லைன்னு காங்கிரஸ் மறுக்குது. மறுக்க வேண்டியது யார், அமலாக்கத்துறை தானே. முதல்ல அவங்க பேசுனாங்களா இல்லையாங்கிறதுல இருந்தாலும் அதுக்கு நம்பகத்தன்மை வரணும். ரெண்டாவது, ஊடகங்களும் உறுதியாக அது எங்கிருந்து சோர்ஸ் வந்ததோ அது அவங்க சொல்லலை, ஆனால் ஊடகங்கள் சோர்ஸில் உறுதியாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து சேர்ந்தது எப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. இப்போ எங்கள் கேள்வி என்ன, ஒரு அரசியல் ரீதியாக இப்படி ஒரு சதிவலை பின்னுவது, அதுவும் மாநில அரசின் வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிராக அது திரும்புதே காங்கிரஸ்க்கு ஒரு இது வந்து இன்றைக்கும் இது ஒரு அரசியல் சண்டை மட்டும்தானா? ஏங்க, ஒரு தென்னகம், ஒரு தென்னகத்தில் ஒரு மாநிலம் பிஜேபியுடைய சித்தாந்தத்திற்கு மாறாக மக்களின் வளர்ச்சி மக்களின் நலனே அடிப்படை கொள்கைன்னு ஒரு ஆட்சி நடத்த முடியும்னு ஒரு கொள்கை மாற்று ஆட்சியை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். கம்யூனிஸ்ட் ஆட்சின்னு பார்க்காதீங்க, இந்தியாவில் வேற எந்த ஆட்சியை நாம் இப்படி சுட்டி காட்ட முடியும், வெகு சில மாநில கட்சிகளுடைய ஆட்சி தான் இருக்குது. அதில் கேரளா வந்து இன்றைக்கு வரைக்கும், இன்றைக்கி நீங்கள் வெங்காய விலை உயர்ந்தால் கூட அந்த தக்காளிக்கு விலை கிடைக்கலன்னு விவசாயி ஒரு பக்கம் சாகுறாங்க, வெங்காயத்தை பதுக்கி வைக்கிறாங்க, பதுக்கலுக்கு ஆதரவாக சட்டம் வருது. கேரளாவில் மட்டும்தான் பதுக்கலுக்கு எதிராக அதே சமயம் விவசாயிகளுக்கு ஆதரவாக சட்டம் வருது. நீங்கள் இன்றைக்கி ஜியோ தாங்க இன்றைக்கி உலகத்தையே ஆளுது இந்தியா முழுக்க. அங்கே கேஃபோன்னு ஒரு இணையதள கட்டமைப்பை உருவாக்கி கேரளா முழுக்க ஒவ்வொரு கிராமத்திலையும் இணையதள வசதியை நம்ம பிஹெச்இஎல் இந்த அமைப்பை பொதுத்துறையை வச்சு கொடுக்கறதுன்னு முடிவு எடுக்கிறாங்க. இன்றைக்கி தங்க கடத்தல் வழக்கு எங்கே வந்து சேர்ந்துருக்குன்னு பாருங்க. அந்த திட்டங்களை நிறுத்துங்கன்றாங்க, அந்த திட்டங்கள் மேலே நாங்கள் விசாரணை ஏவுவோன்றாங்க,
அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக இருக்குது, அதனால் அதை நடத்தக்கூடாதுன்றாங்க. ஜனவரி மாதத்தில் இணைய இணைப்பு ஒவ்வொரு கிராமத்துக்கும் கிடைக்க போகுது. தனியார் துறை கிடையாது, ஜியோவுடைய இல்லை இந்த மாதிரியான தனியார் ஏகபோகங்களுடைய ஆதிக்கம்தான் நாடு முழுக்க இருக்கணுங்கிற ஒரு அப்பட்டமான நோக்கம் இன்னைக்கு வெளியில் வந்துருச்சு. இப்போ பேசுங்க தங்க கடத்தல் பற்றி. ஏன் வந்து இப்போ கேரளாவில் இப்படி மத்திய அரசு முகமைகள் ஒரு அந்த அந்த மாநிலத்தின் கட்டமைப்பை சிதைக்கிற விதமாக பயன்படுத்தப்படுறதை காங்கிரஸ் ஏற்குதா? அதாவது காங்கிரஸ் அந்த கேரள மாநில குழு வந்து அது ஒரு காங்கிரஸுடைய அங்கமாட்டவே செயல்படலை, பாஜகவுடைய அங்கம் போல இருக்குதுன்னு தான் நாங்கள் எங்களுடைய குற்றச்சாட்டு. பாஜக தானே உங்களோட அவங்களுக்கு முதன்மையான எதிரியாச்சு? இல்லையே, அப்படி காணமே களத்தில் மோதுங்க, நீங்கள் கொள்கையில் மோதுங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஜெயிக்கணுங்கிறதுக்காக கொள்கையில் சமரசம் பண்ணிக்க முடியாது. கொள்கைக்கு தான் நாங்கள் அரசியலில் இருக்கோம். காங்கிரஸ் அந்த இடத்துல தவறுது. அவங்க எடுத்துக்கிற முயற்சிகள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் கேரள மாநில அரசாங்கத்தை அடிச்சா போதும். ஒரு கட்சி சார்ந்த பிரச்சனை இல்லை, பாஜகவின் ஐடியாலஜி சார்ந்த பிரச்சனை. அவங்களுடைய ஐடியாலஜிக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிறீங்க. இன்னும் சொல்ல போனால் தனியார் நிறுவனங்களுக்கு எதிராக இருப்பதனால் அவர்கள் போடுகிற முட்டுக்கட்டை போன்ற விஷயங்களை சொல்றீங்க. அப்படி பார்த்தா காங்கிரஸ் இதை இந்த அளவுக்கு எடுக்கக்கூடாது. காங்கிரஸ் ரொம்ப தீவிரமாக, காங்கிரஸுக்கு மாநிலத்தில் ஆட்சிக்கு வரணுங்க. இப்போ காங்கிரஸ் பிரச்சனை கூட தமிழ்நாடு எடுத்துப்போம். எத்தனையோ சிபிஐ கேஸு ரெய்டு எல்லாமே பார்த்தோம்ல, ஏதாவது ஒன்றுலையாவது முழுமையான முடிவு வெளியில் வந்துதான். ஆனால் இந்த ஒவ்வொரு ரெய்டுக்கு பின்னாலேயும் அதிமுகவை பலவந்தமாக மிரட்டி பணிய வைக்கிறது நடந்தது. அதனால தான் இன்னைக்கு அதிமுக இப்போ இருக்கிற நிலைமையில் இருக்குது. கொல்லைப்புறத்தில் ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத ஒரு கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மாநிலத்தோட கொள்கைகள்ங்க, இது வந்து ஏடிஎம்கே கொள்கை கிடையாது. நீட்டு திணிப்பில் ஆரம்பித்து மின் திட்டத்தில் ஆரம்பித்து நம்முடைய உள்கட்டமைப்பு வசதிகளை யார் எங்கே எதை டெண்டர் கொடுக்கணுங்கிறது உட்பட முடிவு பண்ணுற இடத்துல மத்திய அரசாங்கத்துடைய கை இருக்குது. மத்திய அரசாங்கத்தோட கை இல்லை அது. பிஜேபி எப்போவுமே வந்து தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்களையும் கையில் வச்சுக்கும், மத அரசியலையும் கையில் வச்சுக்கும். நம்ம இந்த கார்ப்பரேட் அரசியலை பேசக்கூடாதுங்கிறதுக்காக மதத்தை பயன்படுத்திப்பாங்க. இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்குது. இது வெறுமனே நீங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிறதா இன்னைக்கு கேரளாவில் முயற்சி பண்ண பார்க்குறாங்க. கேரளாவில் விஜிலண்ட்டான எதிர்கட்சி இருக்குது, விஜிலண்ட்டான எதிர்ப்பு இருக்குது. ஒட்டுமொத்த மக்கள் உதவியோடு தான் நாங்கள் அதை எதிர்த்து சண்டை போடுறோம். அதே சண்டையை கேரள காங்கிரஸ் கட்சி நடத்தணும். கொள்கை ரீதியாக உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற மாற்றுக்கருத்தை விட்டுருங்க. பிஜேபி இப்படி ஒரு முயற்சியை செய்கிறத இது இன்னைக்கு கேரளாவில் நடக்குது, நாளைக்கு இன்னொரு மாநிலத்தில் நடக்குது. ஆனால் பாஜகவின் பிரச்சாரத்துக்கு பாருங்கள், உயர்கல்வித்துறை அமைச்சர் விசாரணை வலயத்துக்குள்ளே வந்துட்டார், அமலாக்கத்துறை விசாரணை வலயத்துக்குள்ளே, தலைமைச் செயலாளர் விசாரணை வலயத்துக்குள்ளே வந்துட்டார். இது போன்ற பிரச்சாரங்கள்லாம் பாரதிய ஜனதாவுக்கு வந்து கை கொடுக்காதா தேர்தல் நேரத்தில்? அவங்க இந்த வழக்கு பாருங்கள், சிஎம்மோட நெருக்கமானவங்க இத்தனை பேர் வந்து விசாரணை வலயத்துக்கு வந்துட்டாங்க. இந்த வழக்கு வந்தவுடனே அவருடைய தனிச் செயலாளர் உதவிச் செயலாளராக இருந்தவர் வந்து ராஜினாமா செய்து விட்டார். இது போன்ற பரப்புரைகள்லாம் எடுபடாதா? ராஜினாமா செய்கிறதானங்க வேணும். அதாவது முதலமைச்சருக்கு பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி அரசாங்கத்தால் தேர்வு செய்யப்படுறவங்க தான் அங்கே போக முடியுமே தவிர விருப்பப்பட்டவங்களையெல்லாம் கூட எடுத்து வச்சுக்க முடியாது. அது ஒரு கான்ஸ்டியூஷனல் பொசிஷன். ஆனால் இன்னைக்கு கான்ஸ்டியூஷனல் பொசிஷனை இது மாதிரியான அரசியல் குற்றச்சாட்டுகள் மூலமாக மழுந்த விமர்சனம் வந்தவுடனே அவர் வந்து பினராயி விஜயன் தொடர்பு இருக்குன்னு சொன்னவுடனே அவர் உதவிச் செயலாளர் ராஜினாமா செய்ய சொன்னது பினராயி விஜயன். அவர் விசாரணை நேர்மையாக நடக்கணுங்கிறது தான் எங்கள் நோக்கம். நாங்கள் தான் மத்திய அரசு ஆணையம் வரட்டுன்றோம். ஏன்னா அங்கே என்ன தவறு நடந்தாலும் அது வெளியில் வரணும். இது யாருடைய தொடர்பில் நடந்ததுன்னு தெரியணும். இந்தியா முழுக்க கேரளாவில் நடந்த அந்த ஒரே ஒரு தங்க கடத்தல் மட்டும்தான் தங்க கடத்தலா? இவ்வளவு நாளாக தங்க கடத்தல் நடந்துக்கிட்டே தானே இருக்குது. இதற்கு பின்னால் யாருடைய கை இருக்குது? கொண்டு வந்து யார் மூலமாக இதை விற்பனை செய்கிறாங்க? தங்கத்தை கடத்தி என்ன தனியாக வீட்டுக்குள்ளே வச்சுக்க போகிறாங்களா? அப்போ மொத்த நெட்வொர்க்கை பிடிக்கிறதுக்கெல்லாம் உங்களுடைய ஆராய்ச்சியும் உங்களுடைய ஆய்வுகளும் விசாரணையும் நடக்கணும். அதை நோக்கி போகலையே. அப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் தான் தங்க கடத்தல் மிக அதிகமாக நடக்குதுங்கிறது சேர்த்து வெளியில் வரும். பேசணும். தங்க கடத்தல் பிரச்சனையா, அதன் மூலமாக வரக்கூடிய நிதி நாட்டுக்கு ஆபத்தாக இருக்குன்னு சொல்கிறது பிரச்சனையா? அதையெல்லாம் விட்டுட்டு எப்படியாவது இந்த சிபிஎம் ஆட்சியை கவிழ்க்கணும், சிபிஎம்முக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தணும்னு. இதுக்கு வந்து மத்திய அரசு நிர்வாகத்தை பயன்படுத்தி எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, சிஏஜியுடைய டிராஃப்ட் ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த டிராஃப்ட் ரிப்போர்ட்டில் அரசமைப்பு சட்ட விதிக்கு எதிராக இவர்கள் செயல்படுகிறார்கள், அதனால் வளர்ச்சி திட்டங்கள் நிறுத்தணும்னு 800 திட்டங்களை நிறுத்த சொல்லி இன்றைக்கி வந்து அதுதான் டிராஃப்ட்டில் இருக்குது. அது ஒருவேளை ரிப்போர்ட்டாக வந்துச்சுன்னா 800 திட்டங்கள். அந்த வளர்ச்சி திட்டங்கள் நிறுத்துவது மூலமாக நடுவண் அரசுக்கு என்ன ஆதாயம்? என்ன ஆதாயம்னா, முதல்ல இந்த நான் சொன்ன கேஃபோன் இணைய இணைப்பை கிராமம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கறது, அதே மாதிரி மின்சாரத்துக்கான கிரிட்டு. இன்னைக்கு கிரிட்டு வந்து நீங்கள் கட்டமைப்பு நின்று போனால் மாநிலம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் தெரியும். அதே மாதிரி லைஃப் மிஷன் ஒரு திட்டம்,
800,000 அதாவது 2,00,000 மேற்பட்ட வீடுகளை கட்டி வீடு இல்லாதவர்களுக்கு நல்ல வீடு கட்டி கொடுக்குற திட்டம். இந்த அத்தனை திட்டத்தையும் பொதுத்துறையில் செய்கிறது கேரள அரசு. நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் பாரத் நெட்டுக்கு எவ்வளவோ பிரச்சனை நம்ம பேசிக்கிட்டு இருப்போம், அது வந்து தனியார்கிட்ட கொடுக்குறாங்க. டெண்டரில் 1,000 முறைகேடுகள், முறைகேடை வந்து தடுக்கவே முடியல. மத்திய அரசு எவ்வளவோ சொல்லுது, மத்திய அரசாங்கத்துக்கு உள்நோக்கம் இருக்குது, மாநில அரசாங்கத்துக்கு உள்நோக்கம் இருக்குது. மொத்தத்தில் கிராமங்களுக்கு இன்டர்நெட் கிடைக்கல. கேரளா பொதுத்துறையில் செய்யுது, ஒரு ஆல்டர்னேட் பாலிசியை முன்வைக்கிறாங்க, அதுதாங்க அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. இப்போவும் விசாரணையை யாராவது எதிர்த்து இருந்தால் இவங்க சொல்லலாம், விசாரணைக்கு நோக்கம் கற்பித்து நடக்கிற சதி வேலையை அம்பலப்படுத்தி இன்றைக்கி நாங்கள் லட்சக்கணக்கான பொதுக்கூட்டங்கள் போட்டு மக்கள்கிட்ட போகிறோம். நாங்கள் சொல்கிறோம், மக்கள் உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. லாவ்லின் வழக்கு எப்படி எடுக்கப்பட்டுச்சு, ஆனால் இன்றைக்கி அதோடய நிலைமை என்ன, நாங்கள் அதை தான் சொல்கிறோம். இப்போவும் நாங்கள் பினராயி விஜயனை 100% கட்சியாக ஆதரித்து நிற்கிறோம். விசாரணை அமைப்புகள் நீங்கள் என்ன வேணால் கொண்டு வாங்க, ஆனால் அவர் யார், எந்த பின்புலத்திலிருந்து வந்தார், என்னவெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணீங்க, அதாவது பார்த்தாலே தீட்டுன்னு சொன்ன குடும்பத்திலிருந்து பிறந்து ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு நாட்டின் முன்மாதிரி மாநிலத்தை வழிநடத்துகிற ஒரு தலைவராக அவர் நிற்கிறாரு. கண்டிப்பாக அவங்களுக்கு எரிய தான் செய்யும், அவங்களுக்கு கோபம் வரதான் செய்யும். ஆனால் அதை வந்து ஒரு நேர்மையற்ற வழிமுறைகளில் அவர் வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை வீழ்த்தணும், இந்த மாதிரியான அடிப்படையான பிரச்சனைகளை யாருமே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்க தங்க கடத்தலுங்கிறது பெரிய லெவலில் நடக்குது, ஆனால் உங்கள் கேரளாவில் சிபிஎம் அரசு நடப்பதை மட்டும் இவங்க குறிவைக்கிறாங்க, அவங்கள காலி செய்கிறதுக்காக செய்கிறாங்கங்கிறீங்க. அங்கே இவங்க சொல்லியிருப்பதற்கான காரணங்கள், விசாரணைகள், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தங்கம் எங்கேயும் விற்பனை செய்வதற்கு அல்ல, வேறு எங்கே கிடைக்கும் இது போகலை, இது ஒரு சதி, நம்ம நாட்டுக்கு எதிரான சதி, ஒரு பயங்கரவாத குழுக்களுக்கோடு தொடர்புடைய அங்கே பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இந்த தங்க பரிமாற்றம் நடக்குது அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்கக்கூடிய முகாந்திரமான. அதை தான் கண்டுபிடிக்கட்டுமேன்றேன் நான். ஏன்னா இந்த நாட்டில் வந்து தாவூத் இப்ராஹிம் கிட்டேருந்து காசு வாங்கின கட்சி இருக்குது, நமக்கு தெரியும் இல்லையா, எத்தனை விதமான காசெல்லாம் எப்படி வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சதிகளை நீங்கள் விசாரிங்க கண்டுபிடிங்க, அப்படி ஒரு குற்றச்சாட்டை கம்யூனிஸ்ட்களுக்கு எதிராக சொல்ல முடியாது. ஆனால் இந்த விசாரணை அப்படி போகலை. அங்கே நீங்கள் வந்து இந்த சுதேசி ஜாகரன் மஞ்சுன்னு ஆர்எஸ்எஸ் ஒரு அமைப்பு நடத்துகிறாங்க, அந்த அமைப்பு கேரளாவில் ஒரு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன பிரச்சாரம் பண்ணுது, அந்த பிரச்சாரத்தை தான் அதுக்கு பிறகு சிஏஜி ரிப்போர்ட்டாக கொடுக்குறாங்க. உள்நாட்டு கட்டமைப்பு, உள்நாட்டு பொதுத்துறை கட்டமைப்பை உருவாக்கி மாநிலத்தோட தேவைகளை நிறைவேற்றினா அது சட்டவிரோதம், அது தப்பு, சட்ட விரோதம்னு ஒருவேளை அவங்க சொன்னபடி இருக்கட்டும், அந்த சட்டத்தை தான் நம்ம மாற்றணும். ஒருவேளை அப்படி சட்டம் இருந்ததுன்னா அதை மாற்றுங்கன்றண்ணா. அதை விட்டுட்டு இந்த மாதிரி சட்ட விரோதம், அப்போ ஜியோ மூலமாக தான் நாங்கள் அதை நிறைவேற்றணுமா, தனியார் முதலீடுகள் மூலமாக தான் நாங்கள் நிறைவேற்றணுமா, நாங்கள் திரும்ப அதை கேட்குறோம். நீ சுதேசின்னு பேர் வச்சுக்கிட்டு எவ்வளோ நாள் வேஷம் போட்டு மக்களை ஏமாத்துவ, ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை இதுதான் அம்பலமாக்குறதுக்கு இந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்திப்போம், வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி இந்த தங்க கடத்தல் வழக்கில் உண்மையை கண்டறியும்னு நினச்சிருந்தா இந்நேரம் யாரெல்லாம் கைதாக, கிட்டத்தட்ட யூடிஎஃப்லேருந்தும் பிஜேபியிலிருந்தும் ஒரு 6-12 பேர் நேரடியாக பாஜகவும் இந்த யூடிஎஃப்புடைய கட்சிகள் சம்மந்தமாக தொடர்புடையவங்க இருப்பாங்க, முஸ்லீம் லீக் உட்பட தொடர்புடையவங்க தான் கிடச்சிருப்பாங்க, அவங்கள தான் பிடிச்சிருக்க வேண்டியிருக்கும். ஏன்னா நாங்கள் ஒன்றும் சும்மா கண்ணை மூடிட்டு இல்லை, எங்ககிட்டையும் எல்லா உளவுத்துறை எல்லா நிறுவனங்கள் அமைப்பும் மாநிலத்தில் இருக்குது, எல்லா விவரங்களும் தெரியும். ஆனால் மத்திய அரசு அந்த போக்கில் போகவே இல்லைங்கிறதே எங்களுக்கு தெளிவாக காட்டுது, இவங்க நோக்கம் அது இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ தங்க கடத்தல் இந்தியா முழுவதும் கிடைச்சாலும் அந்த ஒரு முகாந்திரம், அதை ஃபஸ்ட்டு எவிடன்ஸ், இது போன்ற விஷயங்கள் கிடைச்சாதானே கவர்மெண்ட் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. குஜராத்தில் நடக்குது, மகாராஷ்டிரா நடக்குதுன்னு சொன்னாலும் கவர்மெண்ட்டுக்கு அந்த ஆதாரம் கிடைச்சாதானே. அப்படிலாம் இல்லை, ஏராளமான வழக்குகள் இருக்குது. இதே மாதிரி பிடிக்கப்பட்டது நீங்கள் எடுத்து கூகுளில் சாதாரணமாக தேடினீங்கன்னா கிடைக்கும். இதே மாதிரி எத்தனையோ தங்கங்கள் பிடிச்சி குஜராத்தில் இருக்குது, குஜராத்தில் இருக்குது. குஜராத் தான் அதிகமான அளவுக்கு தங்க கடத்தல் நடக்குதுங்கிறது தான் நமக்கு வெளிப்படையாக இருக்கிற விபரம். என்ன பிரச்சனைனா தங்க கடத்தல் இவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இவங்க ரூபாய் நோட்டுகளை டிமானிட்டைசேஷன் பண்ணப்போ கருப்பு பணம் இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா கட்டுக்கட்டாக 2,000 ரூபாய் நோட்டு கிடைச்சவர் மேலே இப்போ எஃப்ஐஆர் கூட போடலை. இவங்க நோக்கத்தை முதல்ல சந்தேகிக்கணும். முதல்ல பிஜேபி எதை செஞ்சாலும் அதை சந்தேகிங்கிறது தமிழ்நாடு கொடுத்துருக்கிற பாடம். நீங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி பொதுவாகவே பிஜேபி எந்த ரெய்டு நடத்தினாலும், என்ன குற்றச்சாட்டுகள் அவங்க முன் வச்சாலும், என்ன பிரச்சாரம் முன்னெடுத்தாலும் அதை சந்தேகித்து கேள்விகள்ங்கிறது பொது கலாச்சாரமாக இருக்குது, அது தேவை. அது நாடு முழுக்க இருந்துன்னு வச்சுங்களேன், இவங்க இன்றைக்கி இந்த ஆட்டமே போட முடியாது. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, நான் கேட்குறது வந்து இப்போவும் சொல்லுங்கள், கருப்பு பணமும் முறைகேடான பணமும் நிலத்திலையும் தங்கத்திலையும் இன்னும் பல்வேறு வழிகள்லையும் பழங்கிட்டு தானே இருக்குது. இந்த பார்ட்டிசிபேட்டரி நோட்டுன்னு ஒன்றை பற்றி நம்ம ரொம்ப நாளாக பேசணும் இல்லை. ஜெய்ஸா உடைய சொத்து மதிப்பு பற்றி ஒரு வயர்னு ஒரு இதழில் செய்தி வந்துச்சு இல்லை, இன்றைக்கி அது எல்லாம் எங்கே போச்சு? அவருக்காக கவர்மெண்ட் அரசு வழக்கறிஞராக இருந்தவர் அனுமதி கேட்டு போய் வாதாடினாரே, ஜெய்ஸா அமித்ஷா உடைய பையன் இல்லையா? நீங்கள் இதே இந்த சீன முதலீடு பற்றி பேசுகிறதுலேயே அந்த டூபியஸ் பேர் இது வரும்.
ஏன்னா கிரிக்கெட் நடத்துறதுக்கு சீன நிறுவனங்களுடைய முதலீடு வாங்கிப்பாங்க, பிஎம் கேர் ஃபண்டுக்கு சீன நிறுவனங்களுடைய பணத்தை வாங்கிப்பாங்க. எல்லாத்திலையும் இவங்க ஏதாவது ஒன்று சொன்னால் உண்மையில் அவங்க சொல்கிற நோக்கத்தின்படி அவங்க செயல்பட்டது இல்லை. அதே தான் தங்க கடத்தல் வழக்கிலையும் நாங்கள் உடச்சி பேசிக்கிட்டே இருந்தோம்னா மக்களுக்கு தெரிஞ்சிரும்ன்றேன். ஒரு முதல்வருக்கு தொடர்பா அப்படின்னு பிரேக்கிங் நியூஸ் போட்டுட்டு விட்டுடுறாங்க. ஆமாவா இல்லையான்னு பேசணும் இல்லை, அதுக்கு பிறகு யார் தொடர்புன்னு பேசணும் இல்லை. கேரளாவில் பிரேக்கிங் நியூஸ் ஒரு பேட்டி போயிட்டு இருக்கு. இதில் வழக்கில் கைதான ஒருத்தருடைய அம்மா வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க வந்து கம்யூனிஸ்ட்டு, தான் பையன் வந்து தறிகட்டு போயிட்டான், பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க பேட்டியில் தெளிவாக இருக்குது, அவன் வந்து பிஜேபியோட சுற்றிக்கிட்டு இருந்தானுங்க, இதெல்லாம் சொல்லி எனக்கும் அவன் இப்படி வளர்த்துட்டமேனு இருக்கேன்னு சொல்லிகிட்டு இருக்கு. அந்த ஒரு வரியை மட்டும் வெட்டிட்டு நியூஸ் போகுது, அதாவது நான் கம்யூனிஸ்ட்டுங்க, என் பையனை இப்படி வளர்த்துட்டேங்கன்னு மட்டும் போகுது. அடுத்த நாள் அத்தனை தொலைக்காட்சிகளும் மன்னிப்பு கேட்டாங்க, முக்கியமாக ரெண்டு தொலைக்காட்சி ஆன்ஸ்க்ரீனில் மன்னிப்பு கேட்டாங்க. இதையும் சேர்த்துல பேசணும், எப்படி ஒரு சதி வளைவு பண்ணுறாங்க, இதை பேச வேண்டாமா? இதுதான் நாங்கள் கேட்குறது. கண்டிப்பாக இந்த தங்க கடத்தல் வழக்கு, கேரளா சிபிஎம், அங்கே உள்ள அரசியல் சூழல், இந்திய அளவில் இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி பார்க்கணும் என்பது குறித்து நமது லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு ரொம்ப விரிவாகவே எடுத்து சொன்னீங்க. மிக்க நன்றி.